சரி ஓகே, இப்போ என்ன பண்றீங்களா? என்ன பண்றீங்க சொல்லுங்க. எம்ப்ராய்டரிக்கு ப்ளவுஸ் மார்க் பண்றீங்க. எம்ப்ராய்டரிக்கு ப்ளவுஸ் மார்க் பண்றீங்க. சரி மார்க் பண்ணுங்க. கீழே என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு இன்ச் கேப். சரி மார்க் பண்ணுங்க பாப்போம். ப்ளவுஸ் பீஸ் கரெக்டாக மடிச்சு போட்டுறணும். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆ ஓகே, கரெக்டாக பாயிண்ட் வாங்கி வைக்கணும். அந்த நெக்கோட எண்டிங்கில் பாயிண்ட் வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓகே, இந்த கழுத்தை கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த மேலே வைக்கணும். இங்கே வைக்கக்கூடாது, மேலே வைக்கணும். ஓகே, மேலே வச்சுட்டிங்களா? ஓகே, வச்சுட்டு ஷோல்டர் எண்டிங்கில் ஒரு பாயிண்ட்டு. சரி ஓகே, அடுத்து இங்கே சைடில் கிராஸ் போட போக சொல்லியிருக்கேன்ல. ஓகே போட்டாச்சா? இப்போ ப்ளவுஸ் பீஸ் எடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே என்ன கேப் இருக்குது, அதாவது கழுத்துக்கு எவ்வளோ அகலம் இருக்குங்கிறத அளக்கணும். இந்தாங்க டேப் அளங்க. எவ்வளோ அகலம் இருக்குது? 3 இன்ச் இருக்குது. ஓகே, உங்களுக்கு 3 இன்ச் ஓகே தான். இப்போ இங்கே 3 இன்ச்னா கீழே என்ன பண்ணணும்? கழுத்தோட எண்டிங்கில் 3 இன்ச் வைங்க, பாயிண்ட் வைங்க. ஓகே, இப்போ பாக்ஸ் போடுங்க. வெரி குட். ஆ, அடுத்த அந்த சைடு க்ளோஸ் பண்ணுங்க. கரெக்டாக நேராக போடுங்க. ஆ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணுங்கள் ஆர்ம் கோட். ஆ ஓகே, இப்போ இதே மாதிரி அந்த சைடு என்ன பண்ணணும்? மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுங்கள். அது ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கிளாத்தை சேமாக மடிச்சுட்டு. ஆ ஓகே, போடுங்க பாயிண்ட் வைங்க. வெரி குட். இங்கே வைங்க. ஆ, இப்போ கிளாத்து திருப்பி போடுங்க லைட்டாக. இப்போ கழுத்தோட அந்த பக்கம் எவ்வளோ அகலம் வச்சோம்? ஆ, அப்போ இந்த சைடு எவ்வளோ வைக்கணும்? ஆ, 3 வைங்க. கரெக்ட். அதே மாதிரி இங்கேயும் 3. ஆ, இப்போ பாக்ஸ் போடுங்க. ப்ளவுஸ் போட்ட திருப்பி போட்டும் பண்ணலாம், இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் பண்ணலாம். ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணுங்க. மேலே வந்து கோடு போடுங்க. இப்போ நெக்கு வரைங்க. ஆ ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் வரைங்க. அப்போ இந்த பக்கத்து கழுத்து வரையில பாருங்க, வரைங்க. பீஸை ஓப்பன் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கானே. நம்ம இந்த பாட்டை வரையல, அதாவது ஆமாம். ஸோ அதை அந்த பக்கத்தை எப்படி வரையணும் வரைஞ்சு காட்டுங்க. பீஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இப்போ கழுத்து கரெக்டாக இருக்கு. இதே மாதிரி இந்த பக்கத்து வரைகிறதுக்கு என்ன பண்ணணும்? பீஸை போடுங்க அங்கிட்டு. இங்கே வைக்கணும், இங்கேடா, இங்கே இங்கே வைக்கணும். ஓகேயா? இங்கே வைக்கணும். இப்போ சைடில் கோடு போடுங்க, இந்த இடத்துல. ஆ ஓகேயா? ஷோல்டருக்கு இந்த இடத்துல பாயிண்ட் வைங்க. ஆ, இது ரெண்டும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து ஆர்ம் கோலுக்கு வளைச்சி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஒர்க் பண்ண போகிற இடம் அது, நமக்கு எம்ப்ராய்டருக்கு இந்த இடம் மட்டும்தான், இதுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பாக்ஸ் மாதிரி ஷேப் போடுறது. ஓகே தானே?